நீங்க பாக்குறது பிபி டெக். சோ நம்ம பாக்கும்போது இந்த வார்த்தை இன்ட்ரெஸ்டிங் டெக் நியூஸ். சோ இது நம்ம சேனலோட மூணா டெக் நியூஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் டெக் நியூஸ் பாத்தீங்கன்னா, வேர்ல்டு வைட் ரொம்ப பிரீமியமா இருக்க ஒரு சைனீஸ் ஸ்மார்ட் போனை பத்தி தான். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன் பிளஸ் ஒன் பிளஸோட 7 ப்ரோ அண்ட் 70 ப்ரோ வந்து மார்க்கெட்டே வேற ஒரு திருப்பி இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி ஒன் பிளஸ் 8 ப்ரோ அதோட லீக் இமேஜஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ அது பாத்தீங்கன்னா டூயல் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவா இருப்போது. இது ஒரு மெயின் செல்லிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரிஜரேட் இருக்கும் சொல்றாங்க. சோ இங்க 90Hz வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒன் பிளஸ் தான். அதே மாதிரி 120Hz இன்ட்ரடியூஸ் பண்றதும் இங்க ஒன் பிளஸ் தான் நார்மல் போன்ஸ்ல. சோ இந்த போன் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலா பாக்கலாம். அடுத்த டெக் நியூஸ் பாத்தீங்கன்னா, ஓப்போ அண்ட் ரியல்மி யூஸ் வந்து கொஞ்சம் ஃபேவரான டெக் நியூஸ் சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, கலர் வைஸ் பத்தி. இப்ப மத்த எல்லா வாய்ஸ் அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மியூஐ கூட 11 வந்துச்சு. இன்னும் கலர் வைஸ் கூட 6.1 யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஏத்த மாதிரி இப்ப கலர் வைஸ் 7 வந்து லான்ச் ஆக போகுது. இது பாத்தீங்கன்னா சைனா வந்து 20ஆம் தேதி, இந்த மாசம் 20ஆம் தேதி, அண்ட் இந்தியா பாத்தீங்கன்னா 26 லான்ச் ஆக போகுது. சோ இங்க பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, ஓப்போ தனியாக கலர் வைஸும் ரியல்மி வந்து அவங்க தரப்புல தனியான கலர் வைஸ் யூஸ் பண்றாங்க. இங்க கலர் வைஸ் 7 பாத்தீங்கன்னா ரியல்மி தரப்புன்னு சொல்றாங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட அவங்க ஃபாஸ்டாவே கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்க காமெடியா இருக்குல்ல. சரி ஓகே, அடுத்த டெக் நியூஸ் போலாம். இன்னொரு அடுத்த டெக் நியூஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்டோட டெக் நியூஸ் வந்து கொஞ்சம் ரிலேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரியல்மி X2 Pro லான்ச் பத்தி தான். இது இந்த போனை பத்தி பாத்தீங்கன்னா, வேர்ல்டு வைட் எல்லா டெக் யூடியூபர்ஸும் ரொம்ப ஆர்வமா பேசியிருக்காங்க. காரணம் பாத்தீங்கன்னா, இந்த போன் வந்து ஸ்னாப்டிராகன் 855+ சிப்செட், 64 MP கேமரா, 50 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட, 4000 mAh பேட்டரி, அண்ட் சூப்பர் ஆண்ட்ராய்ட் பேனல், அது 90Hz ரெஃப்ரிஜரேட்டர் ஒரு பேனல். ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 64, 128 அண்ட் 256 GB அண்ட் 6 GB அண்ட் 8 GB ரேம் வேரியன்ட்ல. ஸோ இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் சேர்த்து அந்த போன் வந்து ரஃபா 28,000 ப்ரைஸ் பண்றாங்க. இப்போ ஒரு 5G கனெக்ஷன் என்ன பாத்தீங்கன்னா, 5G நெட் இருந்தா மட்டும் போறாது, சப்போர்ட் பண்ற ப்ராசரும் உங்களுக்கு தேவை. சோ அதே மாதிரி இப்ப வந்து ஸ்னாப் டிராகன் வந்து எக்ஸ்னஸ் வந்து அவங்களோட 5G SoC எல்லாம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மீடியா டெக் ரொம்ப நாளா கவனி இருக்காங்க. சோ அவங்க அதுவே ஒரு லான்ச் எடுத்து வந்திருக்காங்க. நவம்பர் 26ஆம் தேதி மீடியா டெக் MT6885 ஒரு ப்ராசர் லான்ச் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா கிராப்டஸ் A77 CPU ரன் ஆகுது, மாலி G77 CPU ரன் ஆகுது. இந்த ப்ராசர் பாத்தீங்கன்னா அப் டு 80 MP போட்டோ வந்து சப்போர்ட் பண்ணு சொல்றாங்க. 80 MP வந்து பிக்சல் பெட்டிங் சேர்த்து தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த ப்ராசர் வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்றத பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலா பாக்கலாம். எம்ஐ வந்து இப்ப 108 MP கேமராவோட ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க, MI Note 10+. இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா Snapdragon 730G ப்ராசர்ல வருது. சோ இந்த போனை பத்தி ஃபுல் டீடைல் ரிவ்யூ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல போடுறோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்றேன். சோ முடிஞ்சு செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி லைக் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு நாங்க போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.